நம்ம இன்னைக்கு நல்ல கிராமத்து மனத்தோட தக்காளி ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 பேருக்கான ரசத்துக்கான அளவு. 4 பேருக்கு 4 தக்காளியை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 1 ஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, எண்ணெய் 2 டீஸ்பூன், வெல்லம் 1/2 டீஸ்பூன், சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, கட்டி பெருங்காயம் சிறிய துண்டு, பூண்டு 7 பல், கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு. பாருங்கள், நம்ம தக்காளி கட் பண்ணுறப்போ இந்த கீழ் போர்ஷன் இப்படி வரும் இல்லைங்களா, இதை கட் பண்ணி எடுத்துடுங்க, இதை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணிக்குவோம். கட்டி பெருங்காயம், துவரம் பருப்பு, ஜீரகம், மிளகு, நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாங்க. ஆனால் வந்து ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஜீரகம் நைஸாக பொடித்தோம்னா கசப்பு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கரகரப்பாக இருந்தால் போதும். இதை பிளேட்டில் இப்போ மாற்றிக்குவோம். இப்போது பச்சை மிளகாயையும் பூண்டையும் போட்டு நசுக்கிக்குவோங்க. இப்போ இதையும் எடுத்து இந்த மிளகு ஜீரகத்தை கூட வச்சுக்கலாங்க. இப்போ இது மாதிரி ஒரு சட்டி வச்சுப்போம், நல்லா எண்ணெய் விடலாங்க. இப்போ கடுகு போடலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி வந்து நாட்டு தக்காளி போட்டுக்கலாங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹைப்ரிட் தக்காளி தான் இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி விட்டுக்கலாம். இப்போ இது கூட உப்பு போட்டுக்கலாம், சாம்பார் பொடி. இது ஒரு 3-4 நிமிஷம் ஒரு 70-80% வந்து வேகட்டுங்க. பாருங்க, நம்ம வட்ட வட்டமாக தக்காளி நறுக்கினதுனால சீக்கிரமாக வதங்கிடும். அதே போல் ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்க தேவையில்லை, இந்த மாதிரி 1/2 இருக்கணுங்க. இப்போது மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்கலாம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டோம். இந்த கொஞ்சமாக வெல்லம் போடலாம். இப்போது இடித்து வச்ச பொருளை எல்லாம் போட்டு ஒரு 30 செகண்ட் வதக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப நேரம் வந்து மிளகு ஜீரகத்தை வதக்கக்கூடாது, அதோடய ஃப்ளேவர் குறைஞ்சி போகும். இப்போ வந்து தண்ணி விடலாம், இது நல்லா நுர வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நல்ல இந்த நுர மாதிரி வருது. இந்த டைமில் கருவேப்பில மல்லியிலையும் சேர்த்திப்போம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்மளோட ரசம் ரெடி ஆயாச்சு, இனி சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள், நம்ம கிராமிய மணத்தோட தக்காளி ரசம் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல சூடான சாதம் கூட ரசம், கொஞ்சம் பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேலியபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.